இட்லி தோசை சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாம் தொட்டுக்கிற மாதிரி ஒரு மசாலா பொருட்களே இல்லாம பச்சை மிளகாய் போட்டு ஒரு வெள்ளை குருமா தான். அது எப்படி செய்யலாம், அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கலாம் வாங்க. இப்ப குருமா செய்யறதுக்கு ஒரு 7 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். இஞ்சி இந்த அளவுக்கு சின்ன துண்டும் ஒரு 4 பூண்டு பல்லு இது மாதிரி உரிச்சு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கிறேன். ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி தண்ணியில் ஊற வச்சு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு ஒரு 3 விசில் வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். உங்களுக்கு வேகலைன்னா இன்னொரு விசில் கூட வச்சுக்கலாம். குக்கரில் எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். தக்காளி ஒரு சின்ன தக்காளி, அதுக்கப்புறம் பட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 4 பட்டை எடுத்துருக்கிறேன். கிராம்பு ஒரு 3, இது வந்து ஸ்டார்ப்பு எடுத்து வச்சிருக்கிறேன். கல்பாசி கொஞ்சம், பிரியாணி இலை, அதுக்கப்புறம் சோம்பு வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு சூடு ஏறினதும் முதல்ல நம்ம தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கிறேன். தேங்காய் துருவலை போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவில் எடுத்துடலாம். ரொம்ப செவக்க வறுத்து எடுத்துட வேணாம், அப்புறம் சக்க சக்கையாயிடும் தேங்காய். இந்த அளவில் போதும், நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இஞ்சியும் போட்டு போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாயை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப செவக்க வதக்க வேணாம், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கிறேன். ஒரு 5 பாதாம் பருப்பு போட்டுக்கிறேன். நீங்கள் முந்திரி பருப்பு வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை போடாமையும் அரைச்சிக்கலாம். இது நம்ம ஆப்ஷனல் தான். இந்த தேங்காய் துருவலையும் போட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இதை நம்ம அரைக்கும் போது தாளிக்கத்துக்கு எடுத்து வச்சுருக்கிற பட்டையில் ஒரு 2 பட்டை போட்டுக்கிறேன் நான். ரொம்ப போட வேணாம். கிராம்பில் ஒரு கிராம்பு, இந்த ஸ்டார்ப்பில் ஒன்று போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு தாளித்து ஊற்றிடலாம். இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை கிராம்பு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இது சவுந்து வந்துச்சு, நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் வெங்காயம் போட்டால் போதும், நம்ம அதில் எல்லாம் வதக்கி அரைச்சிருக்கிறோம், அதனால் கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டால் போதும். அதே போல் இப்போ காரம் அதிகமாக தேவைப்படுறவங்க, ஏன்னா இதில் வந்து நம்ம மிளகாய் தூள் எந்த மசாலாவும் போடலை, காரம் அதிகமாக தேவைப்படணுன்னா இதில் ஒரு 2-3 பச்சை மிளகாய் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் சவந்துருச்சு, நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். இப்போ தக்காளி வதங்கக்குள்ளேயே நான் குருமாவுக்கு தேவையான உப்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். பத்தலைனா அதுக்கப்புறம் நம்ம கடைசியில் போட்டு இதுக்கு புதினா எதுவும் போட்டு வதக்க வேணாம், ஏன்னா புதினா போட்டோம்னா அது வேறு மாதிரி டேஸ்ட் மாறிடும். அதனால் கடைசியில் தாளிச்சுட்டு நம்ம இறக்கும்போது குருமா இறக்கும்போது கொத்தமல்லி தலை கருவேப்பிலை மட்டும் போட்டால் போதும். இப்போ நம்மளுக்கு தக்காளி வதங்கிடுச்சு, பறைச்சி வச்ச விழுத இதில் சேர்த்துடலாம். நம்ம இப்போ மிக்சி ஜாரில் நான் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கலக்கி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் ஊற்றிக்கலாம். இப்போ நான் வேக வச்சு எடுத்து வச்ச உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துக்கிறேன். அதே போல் பட்டாணியும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பட்டாணி ஊற வைக்கல, இப்போ அவசரத்துக்கு செய்யணும்னா நீங்கள் வெறும் உருளைக்கிழங்கு மட்டுமே போட்டு செய்யலாம். பட்டாணி இல்லைன்னா கூட பரவாயில்ல, டக்குன்னு உருளைக்கிழங்கு போட்டு இந்த குருமா வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ரொம்ப கொதிக்க தேவையில்லை, ஏன்னா எல்லாமே நம்ம வதக்கிட்டு அரைச்சது தான். அதனால் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதி வந்தோன்னே இறக்கி வச்சுட்டு கொத்தமல்லி தழையை போட்டுடலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு, நான் நிறுத்திட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு போதும், ரொம்ப நேரம் கொதிக்க ஒன்றும் இல்லை, ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். பாருங்கள் நிறுத்தி
இறக்கியாச்சு இப்போ கொத்தமல்லி தழையை போட்டு நம்ம இறக்கி வச்சிரலாம் இப்போ பாருங்க சூப்பரான வெள்ளை குருமா ரெடி ஆயிடுச்சு இது நீங்க இட்லி தோசை அப்புறம் சப்பாத்தி பூரி பரோட்டா எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம் வாங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பரா வந்திருக்குது இதே போல நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணிட்டு உங்க கமெண்ட்ஸ் வைங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேர்ந்துட்டே இருக்கும் இதே போல அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் थैंक यू